வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேய் பூதங்களான அமானுஷ சக்தியை பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்கா? இவர் பயப்பட மாட்டார். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜான் கான்ஸ்டன்டீனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிசி சேர்ந்த ஒரு கேரக்டரான ஜான் கான்ஸ்டன்டீனோட ஆர்ஜினை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பவர்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் தான் கேட்டிருந்தார், எல்லா சேனல்லையும் வந்து எம்சியோ பற்றி தான் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, நம்ம சேனல்லையாச்சு டிசியை பற்றி வீடியோஸ் போடுங்க, டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதனால தான் நம்ம சேனல் இனிமேல் நாம் டிசியை சேர்ந்த டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் எம்சி காமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சைடில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜான் கான்ஸ்டன்டீன் இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆலன் மோர், ஜான் டோட்டல் பென் அண்டு ஸ்டெஃபன் பிஸ்டிஃப், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரக்டரை முதல் முதலாக கிரியேட் பண்ணாங்க. மேலும் இந்த கேரக்டரான முதல் முதலாக வந்து காமிக்ஸில் எப்போ அப்பியரன்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 1984 த சாக் ஆஃப் ஸ்வாம் திங்னு சொல்லக்கூடிய காமிக் புக்கோட 25 எடிஷனில் தான் இந்த கேரக்டரானது முதல் முதலாக காட்டப்பட்டுச்சு. மேலும் ஜான் கான்ஸ்டன்டீன் வந்து ஸ்வாம் திங் எடிஷனில் எப்படி காட்டப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக தான் காட்டியிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு எந்த விதமான பவர்ஸும் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல முதல்ல. மேலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஜான் கான்ஸ்டன்டீனோட கேரக்டர் வந்து ரீபூட் பண்ண ஆரம்பித்தாங்க. மேலும் இந்த கேரக்டர் ரீபூட் பண்ணி ஹெல் பிளேசர்னு சொல்லக்கூடிய காமிக் புக் எடிஷன்ஸில் ஜான் கான்ஸ்டன்டீனை வந்து ஒரு மெயின் கேரக்டராக மாற்றினாங்க. மேலும் இந்த கேரக்டர் வந்து ரீபூட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டர் ஜான் வெண்டி அண்டு ஆர்டிஸ்ட் ஜெஃப் லெமர், இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கேரக்டரை வந்து ரீபூட் பண்ணாங்க. சரி, இப்போ நாம ஜான் கான்ஸ்டன்டீனோட ஆர்ஜினை பற்றி பார்க்கலாம். ஜான் கான்ஸ்டன்டீன் வந்து லண்டனில் கூடிய ரிவர் பூல்னு சொல்லப்படத்தில் பிறந்திருப்பார். இவருடைய வாழ்க்கையோட பாதிக்காலத்து வந்து லண்டன்லேயே கழிச்சிருப்பார். இவருடைய அம்மா பேர் என்ன பார்த்தீங்கன்னா, டயனா. இவரோட அப்பா பேர் வந்து பிளேம் ஜான். இவரோட அம்மா வந்து ஒரு லேபராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சமயத்தில் வந்து இவங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, ஜான் கான்ஸ்டன்டீன் வந்து குடும்ப வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிருவார். இதனால் என்ன பண்ணுறாருனா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியால் வாழ ஆரம்பிச்சிருவார். இவர் இப்படி குடும்பத்தை விட்டு சின்ன வயசுலேயே பிரிஞ்சிருக்க காரணத்தினால டார்க் மேஜிக்னு அழைக்கப்படக்கூடிய பேய் பூதங்களை பிடிக்கிறது, அதுங்களை அடக்கக்கூடிய கலைகளை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருவார். இதனால் பார்த்தீங்கன்னா, இவருக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டான ஜான் ஜென்ட்லன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நண்பனையும் வந்து விட்டு பிரிஞ்சிருவார். இதன் காரணமாக ஜான் கான்ஸ்டன்டீன் வந்து ரொம்ப காலத்துக்கு தலைமையிலே இருக்கார். இதனால் ஜான் வந்து ட்ரக்ஸுக்கு வந்து அடிமையிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரக்ஸ்லேருந்து வெளியேறக்காக சிகரெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இதன் பிறகு நம்ம தெரிஞ்ச விஷயம்தான், ஜான் கான்ஸ்டன்டீன் வந்து செயின் ஸ்மோக்கராக மாறிடுறாரு. மேலும் ஜான் கான்ஸ்டன்டீன் வந்து ஜஸ்டிஸ் லீக் த டார்க்னஸ் சொல்லக்கூடிய காமிக் புக் இஷ்யூவோட முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜான் கான்ஸ்டன்டீனோட பவரை பற்றி பார்க்கலாம். இவருக்கு நிறையவே பவர்ஸ் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா, இவரால் வந்து மேஜிக் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் மாதிரி இவராலேயே ஒரு சில மந்திர வித்தைகளை பயன்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டைமென்ஷனல் ட்ராவலிங். இவரால் பார்த்தீங்கன்னா, ஒரு டைமென்ஷனில் இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு வந்து இவரால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அடுத்த பவர் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் வந்து காமிக்ஸில் கொடுக்கப்படல, ஆனால் ஒரு சில அனிமேஷன் சீரீஸில் கொடுக்கப்பட்ட பவர். என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, இவரால் வந்து ஒரு சூளை கட்டுப்படுத்தி அந்த சூளை வந்து ஒரு உடம்புக்குள்ளே பூக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, இவரால் வந்து ஒரு நரகத்தில் கூடிய ஒரு டீமனோட சூளை வந்து பூமியில் கூடிய ஒரு மனிதனோட சூழ்களை வந்து இறக்க முடியும். மேலும் இவருக்கு வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. ஆனால் இவரால் வந்து ரொம்ப சூப்பரான சண்டை போட முடியாது. இவரை வந்து ஓரளவுக்கு சண்டை போடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்ரேஷன் பண்ணுறது. இவரால் வந்து மனிதர் கூட மட்டும் இல்லை, இவரால் வந்து பேய்கள்னு சொல்லக்கூடிய டீமன்ஸ் கூட இவரால் வந்து இன்டர்கேஷன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் எம்சி காமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.